வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். எல்லா செல்வ வளங்களும் பெறுவதற்கான ஒரு சங்கல்பமும் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, எல்லா செல்வ வளங்கள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சொல்லுவாங்க இல்லையா, பதினாறும் பெற்று சீரோடு சிறப்போடு வாழ்கன்னு, அந்த மாதிரி தான். பதினாறு அப்படிங்கிறது வந்து பிள்ளைகள் மட்டும் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து செல்வ வளங்களும், அதாவது நல்ல பலங்களும் நல்ல வளங்களும் சேர்ந்து தான். ஒரு மனிதன் வந்து சீரோடும் சிறப்போடும் வாழணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முருகன் அருள், அதேமாரி பார்த்திங்கன்னா தெய்வ அருள், இது மாதிரி தெய்வ கடாசம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வெறும் செல்வம் மட்டும் கிடையாது, அருளோடு பொருளோடு அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா வளமும் நலமும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்பேற்பட்ட செல்வ வளங்களை எப்படி பெறுவது, நம்ம முன்னோர்கள் எப்படி செஞ்சுருக்காங்க? நீங்கள் நிறைய வாட்டி வீட்டுகளெலாம் பார்த்தீங்கனாக்கா, இந்த அந்த காலத்து இது கிராமங்கள்லாம் பார்த்தீங்கனாக்கா உரி பானைகள் நிறையா தொங்க விட்டுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு வந்துருப்பாங்க. இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக அந்த அடுப்பு கறி மிளகாய் அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருப்பாங்க. இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இந்த பூஜை மாடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மண் கலையும் இல்லாட்டினா பார்த்திங்கன்னா வெண்கலம், அந்த காலத்தில் வெண்கலம் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சாப்பிட்ற சாப்பாடு கூட வெண்கலத்தில் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ வெண்கலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து அவ்வளோ அசால்ட்டாக அவங்க வீட்டில் இருந்துருக்கு. இன்றைக்கி தான் அது வந்து ஒரு ரேர் ப்ராடக்டாக இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போது செல்வ வளங்களையும் எல்லா நலங்களையும் பெறுவதற்கான ஒரு சங்கல்பத்தை பற்றி பார்க்கலாம். இந்த எல்லா வளங்களையும் பெறுவதற்கான ஒரு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மஞ்சள், கொட்டைப்பாக்கு, ஒரு சின்ன துண்டு சில்வர், அதாவது நீங்கள் வந்து நான் இந்த சில்வர் கடையில் போய் கேட்டிங்கனாக்கா சில்வர் பேப்பர் மாதிரி இருக்கும், சில்வர் பியூர் சில்வர், அதுமாரி சில்வர் தகடு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதேமாரி நாகர், அதாவது தான் முக்கியம், நாகருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதே கடையில் போய் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து சில்வர் பிளேட்லேயோ இல்லை வந்து ஏதோ மெட்டலில் வந்து நாகர் படம் போட்டு இருக்கும், அதேமாரி நாகர் படம் எடுத்துகிட்டு இருக்க மாதிரியே ஒரு ரிங் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியானது வந்து ரெண்டு நாகர் வாங்கிக்கணும். ஸோ இதுக்கு எதில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெங்கல பாத்திரம் கிடைச்சாலும் சரி, உங்களுக்கு இந்த கடையில் கிடைக்கல, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்த கடையில் வெங்கலம் கிண்ணம் வெங்கல பானை அது மாதிரி கேட்டிங்கனாக்கா தருவாங்க. ரொம்ப பெருசாக வேணா சின்னதாக வச்சுக்கோங்க. ஒருவேளை எனக்கு வெங்கலம் கிடைக்கல அப்படின்னாக்கா அதுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன், அது மண்பானை எடுத்துக்கலாம், மண் குடுவை எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த கொட்டைப்பாக்கு எடுத்துக்கிறோம் இல்லையா, அது என்ன வேணும்னா ஏழு கொட்டைப்பாக்கு, ஏழு மஞ்சள் உங்களுக்கு வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு கைப்பிடி நெல் எடுத்துக்கோங்க, நெல் எந்த வெரைட்டியான நெல் வேணால் எடுத்துக்கலாம். இதில் நெல்லை எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, நெல்லை மட்டும் கடைசியாக போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஏழு மஞ்சள் எடுத்துப்போம். மஞ்சள் வந்து நம்ம குளிக்கிற மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த உருண்ட மஞ்சள்னு சொல்லுவாங்க, அது அந்த கலையத்துக்குள்ளார ஃபஸ்ட்டு ஏழு மஞ்சள் போட்டுக்கோங்க. ஏழு கொட்டைப்பாக்கு போட்டுக்கோங்க. நான் சொன்னேன் அந்த ரெண்டு நாகர், அந்த ரெண்டு நாகரையும் உள்ளே போட்டுக்கோங்க. சின்ன பீஸ் ஆஃப் அந்த சில்வர் தகடு, அது எங்கே கேட்டாலும் தருவாங்க, ரொம்ப காஸ்ட்லி ஒன்று கிடையாது. ஸோ சில்வர் பியூராக வாங்கிக்கோங்க. அந்த பியூர் அந்த பிளேட்டை உள்ளே போட்டுருங்க. கடைசி அந்த நெல் சொன்னேன் பார்த்திங்கன்னா, அந்த நெல் எடுத்து நீங்கள் உள்ளே கொட்டிடு ஒரு கைப்பிடி. இதெல்லாம் மற்றது எதுவுமே பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் கெட்டு போகாது. நெல் மட்டும் நீங்கள் வந்து எப்போ மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மஞ்சள் பூச்சி பிடிச்சிச்சின்னா மஞ்சள் மாற்றிக்கோங்க. ஏன்னா மஞ்சள் வந்து சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகள் பிடிக்க ஆரம்பிக்கும், கொட்டைப்பாக்கு அப்படியே கிடக்கும், அது வந்து மாற்றணும்னு அவசியம் கிடையாது. இல்லை ரொம்ப பூச்சி அடிச்சிச்சின்னா அதையும் மாற்றலாம். இதெல்லாம் எப்போ மாற்றணும்னு கேட்டிங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் கழித்து நம்ம மாற்றிக்கலாம். நெல் மட்டும் நம்ம அப்படியே பார்த்துக்கணும், திறந்து பார்க்கணும். அதுலேயும் பூச்சி பிடிச்சிட்டாலோ இல்லை வந்து உங்களுக்கு மஞ்சளை பூச்சி பிடிச்சாலோ நீங்கள் அப்பப்போ மட்டும் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கணும். ஆக மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக அந்த பானையில் இருக்கணும். இந்த பானையை நம்ம வந்து பூஜை ரூமில் வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எல்லா வளமும் கிடைக்கும், இதோடைய வைப்ரேஷன் வந்து ரொம்ப சிறப்பானது, ஐஸ்வர்ய கடாச்சும் உண்டு பண்ணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் செய்து பயன்படுத்திய ஒரு குடுவை மெத்தட் தான் இந்த மெத்தட், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நலமும் பெறும். அப்போ வீட்டில் கூடிய வைப்ரேஷன் நல்லா பெருகிட்டாலே உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஐஸ்வர்யம் தானாக வந்துவிடும். ஐஸ்வர்யங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சேரும், நிலம் ஆகணும், நமக்கு சந்தோஷம், நம்மளோட தெய்வ கடாச்சம், நம்ம முன்னோர்களுடைய கடாச்சம் எல்லாமே அடங்குறது. அதான் சகலமும் கிடைக்கும் ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் இதில் இருக்குது. ஸோ நம்ம வந்து தேவையானதுன்னு திருப்பியும் சொல்கிறேன், மஞ்சள், கொட்டைப்பாக்கு, நாகர் ரெண்டு, கொஞ்சோண்டு உங்களுக்கு வந்து வெள்ளி பீஸ், வெள்ளி பீஸ்னால் உங்களுக்கு தகடு மாதிரியாக கிடைக்கிது, ஒரு கைப்படி நெல் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான், சரிங்களா? ஸோ இதை போட்டு நம்ம மூடி வச்சு நம்ம வந்து பூஜை ரூம்லேயும் வைக்கலாம், நீங்கள் வந்து உங்களுடைய ஹாலில் வைக்கலாம், நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம் வீட்டில். ஸோ அவ்வளோ பெரிய சுபச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கலையம் தான் இந்த கலையம். வெங்கலம் மஸ்ட்டு வந்து வெங்கலம் வாங்கிக்கோங்க. ஒருவேளை வெங்கலம் கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் மண்குடவை யூஸ் பண்ணலாம், தவறு கிடையாது, சரிங்களா? ஸோ இது ஆப்ஷன் தான் மண்குடவை. மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணுங்கள், வெங்கலமாக கிடைச்சா நல்லது, சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு நலம் கிடைக்கக்கூடிய இந்த விஷயத்தை செஞ்சு பயன்படுங்கள். நீங்களும் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.